ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக். நாங்கள் பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஷஷ்டி அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வ்ளாக் வந்து ஊருக்கு வந்தது போட்டிருப்பேன். அந்த வ்ளாகில் வந்துட்டு செங்கதி அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்து போயிட்டு தான் வந்து வந்திருந்தோம். அந்த ஷாப்லேருந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இப்போது அந்த கவர் பக்கத்தில் இருந்ததுனால ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆல்மண்ட் கம் பாதாம் பீசிங். இது வந்து ஒரு சின்ன பேக்கெட், 20 ருபீஸு. ஜூஸ்லலாம் போட்டு குடிப்பாங்க, அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து இந்த குருவி, இது வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு வந்து கோழி மாதிரி இருந்துச்சு, செராமிக்கில் இருந்ததுனால இதுவும் வந்து வாங்கிட்டேன். இதில் தண்ணி ஊற்றி செக் பண்ணிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதே மாதிரி மண்ணில் வந்து குருவி மாதிரி இருந்தது. சரி, குருவி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு மண்ணில் இருந்ததுமே வந்து ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே லுக் வந்து பார்க்குறதுக்கு செராமிக் மாதிரி தான் இருந்தது. இந்த ரெண்டும் வந்து வாங்குறதுக்காக தான் மெயினாக அந்த ஷாப்கே வந்து போயிருந்தோம். இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊதுனோம் அப்படின்னா சூப்பராக குருவி மாதிரியே சவுண்ட் வரும். அடுத்து இது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம். ஆல்ரெடி வந்து இவங்க ஷாப்பில் நான் பேக்கெட் வந்து வாங்கியிருந்திருக்கேன், அது வந்து நல்லா இருந்தது. அதனால் இந்த டைம் வந்து அவங்க பேக்கெட் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸாக மாற்றிட்டாங்க, அதனால் இந்த பாக்ஸ் ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 30 ருபீஸ். இவ்வளோதான் வந்து அந்த செங்கதிர் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தது. வ்ளாக் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஒரு 10 o'clock மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெண்பா குட்டியை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்ச் பண்ணவே ஆரம்பித்தேன். லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக வந்து வெண்பா குட்டிக்கு நல்ல ஃபீவரு, ஹஸ்பண்ட்ஸுமே நேற்றுலேருந்து ஃபீவரு. அதனால் இன்றைக்கி வந்து பெருசாக ஃபாஸ்டிங்லாம் எதுவுமே இல்லை, நான் மட்டும் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதனால் மார்னிங் காஃபியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் குடிக்கிறேன். வெண்பா குட்டியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு லஞ்ச் வந்து பேரலாக ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. வெண்பா குட்டி வந்து அவளோட டாய்ஸு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு வச்சுருக்குறான். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும், மாப் பண்ண முடியாது. கிளைமேட் வந்து ஆல்ரெடி சில்லாக தான் இருக்குது. வெண்பா குட்டிக்கு வந்து ஃபீவர் இருக்கிறதுனால வீடு மாப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். அதனால் சும்மா அப்படியே லைட்டாக க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு நான் மட்டும் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி சாமி கும்பிடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஐக்யூவில் Z9 மாடலு. இந்த மொபைல் கூடவே வந்துட்டு பேக் கவரும் கொடுத்து கலர் வந்துட்டு க்ரீன் தான் வந்து சூஸ் பண்ணேன். இது வரைக்கும் ப்ளூ அண்ட் பிளாக் தான் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கேன் மொபைல்ஸில். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் தான் வந்து சூஸ் பண்ணேன். சரி, இன்றைக்கி ஷஷ்டியாக இருக்குது, இன்றைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் எடுத்தேன். பட் இன்றைக்குமே வந்து யூஸ் பண்ண முடியல. சரி, டெம்பர் ஓட்டினதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் வச்சாச்சு. இந்த மொபைலை கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா அதுக்கப்புறமா சொல்கிறேன். லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. குழம்பு வந்து பச்சைப்பயிர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அரிசி மட்டும் தண்ணியில் போட்டிருக்கேன், அது வந்து ஊறிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 12 o'clock வச்சோம் அப்படின்னா 12:30 வெண்பா குட்டி வந்துடுவா, அவளுக்கு குளிக்கிறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கேன். நானுமே வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு கிடையாது. சரி, யாராவது ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங் அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். 11 o'clock தான் வந்து ஆகுது, ஆல்மோஸ்ட் குக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து வந்திருக்கேன். இதில் வந்துட்டு தேவைப்படுற டாய்ஸை விட தேவையில்லாத டாய்ஸ் தான் நிறையா இருக்கும். வெண்பா குட்டி வந்து இதில் இருக்கிற எதையுமே வந்து யூஸ் பண்ணி விளையாடவே மாட்டாள். எப்போ பாரு கிச்சனில் இருக்க திங்ஸை, பாத்திரம் இதெல்லாம் தான் வந்து எடுத்து விளையாடிட்டுருப்பாள். யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா, விளையாடுறதே இல்லை அப்படின்னாலும் கூட அவளுக்கு வந்துட்டு இது எல்லாமே ஹாலில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஹால் நீட்டாக இருந்துருந்தா அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கும் போல். டாய்ஸ் எல்லாமே எடுத்து கவுத்துட்டு தான் அடுத்த வேலையே வந்து பார்ப்பாள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டைம் 12 o'clock ஆகிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிருக்கு அவளோட டாய்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. மாப் வந்து பண்ணல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெண்பா குட்டிக்கெலாம் ஃபீவர் இருக்கிறதுனால கிளைமேட்டும் கோல்டாக இருக்குது. அதனால் வந்து ஃப்ளோர் எதுவுமே மாப்லாம் பண்ணல, ஜஸ்ட் கூட்டி மட்டும்தான் விட்டுருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோன்னு ஹாப்பியாக வந்து இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணேன். இதுக்குள்ளே நிறையா போட்டு வச்சுருக்கா, இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி, இது இப்படியே இருக்கட்டும், அடுத்த டைம் வந்து க்ளீன் பண்ணும்போது எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். 12 o'clock ஆகிடுச்சு, சாப்பாடும் வைக்கணும். சாப்பாடு வச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour இருந்தது. அதுக்குள்ளே சரி, வெண்பா குட்டிக்கு வந்து புக்ஸ் கொடுத்து 1 week ஆச்சு, திரும்ப கவர் பண்ணி கொடுத்து விடணும். டெய்லி ஒரு புக்காக தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். வெண்பா குட்டி இருந்தா அப்படின்னா கவர் பண்ணவே விடமாட்டா. சரி, அவள் வரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 2 புக்காச்சும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து கவர் போட ஆரம்பிச்சிருக்கேன்.
இன்னொரு 7 புக்ஸ் கிட்ட வந்து கவர் போடாமல் இருக்குது. இந்த சிந்தட்டிக் புக் கவர் தான் வந்து யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டான கவர் தான் வந்து போட்டுட்ருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்து பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான கவர் தான் வந்து போட்டிருக்கோம். மேலேயே வந்து லேபிள் பண்ணிவிட்டு வெண்பா குட்டியோட நேமும் வந்து எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பிடலாம். 12 மேலே தான் வந்து நான் கவர் போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குமே வந்து ரொம்ப டச் விட்டுருச்சு, அதனால் ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து கவர் பண்ணிகிட்ருந்தேன். இந்த சிந்தட்டிக் ஷீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 2 புக்கு கவர் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே 12:30 ஆகிடுச்சு. வெண்பா குட்டியும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வெண்பா குட்டி ஒரு 12:30 வந்து வந்தாச்சு, சாப்பாடும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பாடு கொடுத்துட்டு வெண்பா குட்டி தூங்குறா அப்படின்னா தூங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 5:00 வரைக்கும் டைம் ஓடிச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து லஞ்செல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிடுவா. ஆஃப்டர்நூன் தூங்கிட்டா அப்படின்னா நைட்டு வந்து 12 ஆனால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் தூங்க வைக்காமல் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப அவள் கிராங்கியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா தான் வந்து தூங்க வைப்போம். மற்றபடி அவள் வந்து ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே டைம் வந்து போயிடும். அன்றைக்கும் அதே மாதிரி வந்து வெண்பா குட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ஈவினிங்கும் வந்து பார்க்குக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்தது. சரி பரவாயில்ல, மழை வர வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெண்பா குட்டியும் வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி வேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா, நைன்டே இருக்கா. அதனால் கொஞ்ச நேரம் பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் சரி மழை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வேறு எதுவுமே பெருசாக குக் பண்ணவே இல்லை. அதனால் அவள் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பார்க்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியுமே ஒரு அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகுது டெய்லி மழை வந்துடுது. ஆல்ரெடி குளிராக தான் இருக்குது, மழை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லாக்கி விட்டுட்டு போயிடுது. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக தான் வந்து கீழே இருக்க செடி எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னுமே வந்து கீழே 2 செடி இருக்குது, அதையுமே எடுத்துகிட்டு வரணும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு 7:00 போல் தான் வந்து அரிசி ஆட்டுறதுக்காக எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதனால் நைட்டு எல்லாருமே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெண்பா குட்டி வந்து தூங்கிட்டா. அதுக்கப்புறமா தான் வந்து மாவாட்டவே வந்திருக்கேன். மாவாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து தூங்க போகணும். இப்போயே டைம் வந்து 10:00 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 11 ஆகிடுச்சு நான் தூங்க போகும்போது. இன்றைக்கி வ்ளாக் வந்து இவ்வளோதான். இந்த சஷ்டி வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. வீடு வந்து மதியம் தான் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. இங்கே போட்டு வச்சுருக்க டாய்ஸ் எதுலேயுமே வெண்பா குட்டி வந்து விளையாடவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் அவள் வேறு விளையாட வந்து போயிட்டா. அவளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி அப்படியே சதறி கிடக்கணும், அப்போ தான் வந்து ஹாப்பியாக இருக்கும் போல். ஸோ ஃபைனலி வ்ளாகோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. என்னோட ஷஷ்டி டே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. பெருசாக ஃபாஸ்டிங் க்ளீனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மல் ருட்டீன் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ஷஷ்டி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நல்லா பண்ணுவீங்க, எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.